శరసావహంతః విశ్వంపునంది పదపద్మ పరాగలేశైః. శ్లోకం 362. మాతర్ముకుంద శరణావని తావకీనాః చింతావశీకరణ చూర్ణ విశేషకల్పాః సంచార పాంశుకణికాః శిరసావహంతః విశ్వంపునంది పదపద్మ పరాగలేశైః. முன் ஸ்லோகத்தில் பாதுகா தூளியானது பிரம்மபட்டத்தையே அளிக்கும் என்று பேசியாயிற்று. இங்கு அதை பெறுவது மாத்திரமில்லை, அவர்களுக்கு ஒரு விசேஷ ஆற்றல் கிடைக்கிறது அந்த பாகவதாளுக்கு தூசியை தாங்குவதனால. என்ன ஆற்றல்? எல்லோரையும் வசீகரிக்கக்கூடிய ஒரு சக்தி. சிந்தா வசீகரண சூர்ண விசேஷ கல்பாகம், அந்த சூர்ண விசேஷம் இருக்கே பாதுகா தூளி, அது வந்து சிந்தா வசீகரண சக்தியை கொடுக்கிறது. அதாவது எல்லோருடைய மனசையும் தன்மயப்படுத்தக்கூடியதான ஒரு ஆற்றலை அவர்களுக்கு அளிக்கிறது என்று பேசுகிறார். ஆகினால எல்லோரையும் தன்மயப்படுத்தியும் அவர்களே நல்வழியில ஈடுபடும்படியா செய்யக்கூடிய ஒரு பெருமை பாகவதாளுக்கு இருக்கிறது என்று ஒரு பொருள். மற்றும் அவர்களுக்கு இன்னொரு சக்தி உண்டாருது. என்ன கேட்டவனா, சஞ்சாரபாம் சுகணிகாக சரசாவகந்தாம் விஸ்வம் புனந்தி பத பத்ம பராகலேசைஹி. அந்த எம்பெருமான் எழுந்துள்ளும் போது ஏற்படக்கூடிய பாதுவினாலே ஏற்றப்பட்ட கிளப்பிய தூசியை அவர்கள் தலையில தாங்கிக் கொண்டு வேதபாராயணம் செய்து கொண்டு வருவதனால அவர்களுடைய திருவடி இருக்க அந்த திருவடியை பத பத்மா என்றார். தாமரை மலர் போன்ற பாகவதாருடைய திருவடி இருக்க அந்த திருவடியிலேப்பட்ட பராகம் இருக்கோ இல்லையோ தூசி, அந்த தூசின்ற ஒரு லேசம் இருக்கேன், அதுவே என்ன பண்ணும் கேட்டோம்னாக்க விஸ்வம் புனந்தி உலகத்தையே காப்பாத்தும் அப்படிங்கிறார். இந்த ஸ்லோகத்தை பாதுகா சாஸ்திரம் ஆரம்பத்துல என்ன சாதிச்சார் சுவாமி தேசிகம், சந்த ஸ்ரீரங்க பிரித்தீச சரணத்ராணசேகராக. ஸ்ரீரங்க பிருத்தீசன் ரங்கநாதன், அவனுடைய சரணத்ராணம் பாதுகே, அதை தலையிலே சூடிய சந்தகா பெரியோர்கள். தினந்தோறும் ரங்கநாதனுடைய சடாரியை பெற்றுக்கொண்டு என்ன வீட்டிற்கு செல்பவர்கள் அவர்களெல்லாம். ஆகினால் அப்போ ஏற்பட்ட பாகவதால் சந்தகா இருக்காளே, அவ ஜெயந்தி புவனத்ராண பத பங்கஜரேணவகா, அவளுடைய திருவடி இருக்கேன் எம்பெருமானுடைய பாதுகையை தந்தலையிலே தாங்கும் பாகவதாருடைய திருவடி இருக்கேன், அந்த திருவடியினுடைய தூசிகள் இருக்கு, அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னாக்க உலகத்தையெல்லாம் காப்பாற்றக்கூடிய சக்தியை பெற்றிருக்கும். ஆக பாகவதாருடைய தூளியானது உலகத்தெல்லாம் காப்பாத்துறது என்று சொன்னான். இது எதனால கிடைச்சதுவாளுக்கு, தினந்தோறும் பாதுகையை தலையிலே தாங்குவதனாலே என்று. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் என்ன சாதிக்கிறார் அப்படின்னு கேட்டோம்னா, பாதுகையை தாங்குவதனாலே அவர்களுக்கு சக்தி வரலை, பின்ன பாதுகையினுடைய தூசி இருக்கே பாதுகா தூளி, அதை அவர்கள் தாங்குவதனாலே அவர்களுடைய பாகவதாருடைய திருவடிக்கு உலக அவருடைய திருவடி தூசிக்கு உலகத்தையெல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்கிறது என்று இந்த ஸ்லோகத்தில் பாதுகையை விட பாதுகா தூளிக்கு பெருமை ஜாஸ்தி என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கின்றபடி. ஆயோஜிதான்யமலதீபிரனன்யலத்யே பாதாவனி சுஜிவது பதவாசகிருத்யே த்வத்சஞ்சர பிரஜலிதானி ரஜாம்சி சௌரேஹே பிரக்யாபயந்தி பத பத்ம பராகசோபாம். ஸ்லோகம் 363. ஆயோஜிதானி அமலதீபிஹி அனன்யலப்யே பாதாவனி சுதிவதூபட வாசகிருத்யே த்வத்சஞ்சர பிரஜலிதானி ரஜாம்சி சௌரேஹே பிரக்யாபயந்தி பத பத்ம பராகசோபாம்.
எம்பெருமானுக்கு உற்சவம் நடக்கிறது. அப்ப தினந்தோறும் அமலதேவிகி நல்ல தூய மனமுடையவர்கள், நல்ல புத்தி உடையவர்கள், ஞானமுடையவர்கள் ஆறு அந்த வேத பாராயணம் பண்ணுகின்ற பெரியவர்கள், அவர்கள் என்ன பண்றா அப்படின்னு கேட்டோம்னா, நம்முடைய வேதோச்சாரணம் இருக்க, நம் வேத பாராயணம் இருக்க, அது பிறர் கேட்டு தசிக்க முடியா அழகாக இருக்கணும், சொரப்பிழை இல்லாமல் மிக நன்றாக கண்டவன் அண்ணா இருக்கணும், அண்ணா கணீர்னு சொல்லணும் வேதத்தை, அதனால எல்லாரும் கேட்டு பெருமைப்படணும். அப்படி வேத பாராயணமானது அழகாக அமைய வேண்டும் என்று ஆற பிரார்த்திக்கிறா அப்படின்னு கேட்டா, அந்த பாதுகாதுவழிய பிரார்த்திக்கிறா. அதுக்கு என்ன பண்றாவா, தினந்தோறும் கோவிலுக்கு போய் ஷடாரி வாங்கிக்கிறா. ஷடாரி பாதுகா தானே, அதனுடைய தூசி அவர் தலைமையில படுகின்றது. அதனால அவர்களுக்கு வேத பாராயணம் ஒழுங்காக பண்ணும்படியான ஒரு இது கிடைக்கிறது. அவன் அப்படி அதை சீகரிக்கிறார், அதை சமத்காரமா சாதிக்கிறார் சுவாமி. அமலஜீவிகி வேத பாராயணம் பண்ணுகின்ற வித்வான்கள் இருக்காளே, அவர்களுக்கு அனல்ய லப்யே பாதுகா தூசினால நிறைவேறக்கூடிய ஒரு பலமானது வேற இன்னொன்னால நிறைவேறாது. அப்பேற்பட்ட சுதிவது பட்டவாச கிருத்தியே, சுதி வேதம், சுதிவதுன்னா வேதமாகிற பெண்ணு, வேத மாதா, அவளுடைய பட்டவாச கிருத்திய, அவள் உபயோகப்படுத்தக்கூடியதான வாசனை பூச்சிகள், பூச்சு இருக்கோல் பொடிகள் என்ன, அதை கூட இது அதனுடைய பெருமையை இந்த பாதுகாத்து வழியானது எடுத்து காட்டுகிறது. அல்லது சுதிவது பட்டவாச கிருத்தியே, சுதி சுதியாகிற பெண்ணு தான் உடுத்தி கொள்ளக்கூடிய வஸ்திரங்கள் இருக்கோ இல்லையா, அந்த வஸ்திரங்கள்ல வாசனை உண்டு. எப்படின்னு கேட்டா, வஸ்திரங்களுக்கு வாசனைப்படிகளை போட்டு உள்ள வச்சிருவா, அப்புறம் எடுத்து அதை கட்டிக்கிட்டா அந்த வஸ்திரமானது கம கமன் இருக்கும், அதுல ஒரு வாசனை ஏற்படுறது தெரிஞ்சுதா. அந்த வாசனையை போல என்ன இருக்கு, அழகாக இருக்கு இந்த பாதுகாத்தியாருடைய ஜூலியானது. அதோட கூட தொச்சஞ்சர பிரஜனிதான் பிரக்யாபயந்தி பத பத்ம பராக சோபாம், ஆக வேத மாதாவுடைய என்ன அவள் சாட்சி கொள்ளக்கூடிய வாசனைப்பொடியினுடைய பெருமையும் எடுத்து காட்டுறது இது. அதே மாதிரி பகவான் உற்சவ காலத்துல வெளியில வீதிகளை சஞ்சரிக்கிறான், அப்போ என்ன ஆறுது, அவனுடைய திருவடியில நிறைய தூசிகள் எல்லாம் படிக்கிறது. அந்த படிக்கிற காலத்துல பத பத்ம பராக சோபாம், அவருடைய திருவடி தாமரைகள் இருக்கின்றன வேற ரங்கநாதனுடைய, அந்த திருவடி தாமரைகளிலே இருக்கும்படியான பராகம் தூசிகள் அதனுடைய பெருமையையும் பிரக்யாபயந்தி இந்த பாதுகாத்து வழியானது வெளிமுகமாக நன்றாக எடுத்து காட்டுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பாதுகாத்து வழிக்கு பெருமை எதனால வந்தது அப்படின்னு கேட்டோம்னாக்க, வேத பாராயணம் பண்ணுகின்றவர்கள் அவர்கள்லாம் தன்னை தலையிலே தாங்குவதனாலேயும், அதே சமயத்துல எம்பெருமானுடைய தூசியெல்லாம் தன் மீது படுகின்றபடியினாலேயும் இந்த பாதுகாத்து வழிக்கானது இன்னொரு பெருமை ஏற்பட்டது. அதனால பாதுகாத்து வழியானது என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, வேத மாதாவினுடைய வாசனை பூச்சு தராகம் இருக்க அந்த வாசனை பொடியினுடைய பெருமையையும், அதே சமயத்துல பெருமாள் திருவடியில ஒட்டி கொண்டிருக்க முடியாத தூளினுடைய பெருமையையும் இந்த பாதுகாத்து வழியானது நன்றாக அழகாக எடுத்து காட்டுகிறது என்று, அந்த ரெண்டு பொடிகளை விட பாதுகைக்கு இன்னும் கொஞ்சம் பெருமை இருக்கு, அதைகளெல்லாம் தான் வாங்கி என்ன செய்யறது, எல்லோருக்கும் வேண்டிய நன்மைகள் எல்லாம் இந்த பாதுகாத்து வழி செய்கின்றபடினால இந்த பாதுகாத்து வழியானது மிக உயர்ந்தது என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல. மூர்தானமம்ப முரபின்மணி பாதரக்ஷே ஏகம் கதாபி ரஜசா பவதி புராதி தாமேவதே சுகிருதினா ஸ்நபயந்தி காலே மந்தாரதாம ரஜசா மகுடச்சுதேனா. ஸ்லோகம் 364. மூர்தானம் அம்ப முரபின் மணிபாதரக்ஷே ஏஷாம் கதாபி ரஜசா பவதி புனாதி த்வாமேவதே சுகிருதினஹ ஸ்நபயந்தி காலே மந்தாரதாம ரஜசா மகுடச்சுதேனா. முரபின் மணிபாதரக்ஷே, முராசுரனை கொன்ற
எம்பெருமானுடைய மணி ரத்னமயமான பாதுகையை திருவடிகளை பாதுகாக்கும் பாதுகையே என்றார். ஏஷாம் கதாபி ரஜசா பவதி புனாதி. அவள் மனுஷால் என்ன பண்றா, அப்பப்ப கோவிலுக்கு போய் சடாரி வாங்கிக்கிறார். பாதுகையினுடைய தூளியானது அவ சிரசில் எப்போதும் விழறது, தெரிஞ்சா? ஆக ஒவ்வொரு சமயம் பாதுகை என்ன பண்றதுன்னு கேட்டோம்னா, தன்னை வந்து சேவிப்பவர்களுடைய சிரச அலங்காரம் பண்றது, தன்னுடைய தூஷியினால அலங்காரம் பண்றது. இது வாசனை பொடி அல்லவா, அது கம கமன்னு தலையில போய் சோபிக்கிறது. ஆக எப்போ ஒரு சமயம் அவர்கள் சேவிக்கும் பொழுதும் பாதுகா தேவியானவள் தன்னுடைய துகளை அவ தலைமையில விழும்படியாக பண்ணி அனுகிரகிக்கிறாள். அப்படி அனுகிரகித்தா அவள் எப்படி ஆராப்புறோம் அப்படின்னு கேட்டோம்னா, பாதுகா தூளி தன் மேல பட்டுதுன்னா அதை விட வேற புண்ணியம் ஒரு பெரிய பாக்கியம் வேறொன்றும் இல்லை. அதனால் அது பெரிய புண்ணியமாகும். அதனால் அது என்ன பண்றது பிற்காலத்தில் அப்படின்னு கேட்டோம்னா, அவர்களை தேவர்களாக ஆக்குகிறது. தேவர்களாக ஆக்கி அவர்களுக்கு இந்திரப்பட்டம், பிரம்மபட்டம், ருத்ரபட்டம் இதெல்லாம் கிடைக்க முடியாத பண்றது இந்த பாதுகா தூளியானது. அப்படி கிடைத்த பொழுது அவரெல்லாம் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டோம்னாக்க, அவர்கள் பாது பெருமாளை சேவிக்கிறதுக்காக வரும்பொழுது அவ தன் தலையில மந்தார மாலை புஷ்பத்தை நிறைய சூட்டின்னு இருக்கா, தேவலோக புஷ்பத்தை. அந்த புஷ்பத்தையை தலையில சூட்டி கொண்டு இங்க பாதியின் தலைய பாதிய மீது வச்சு அவர்கள் சேவிக்கும் பொழுதும் அந்த மந்தார புஷ்பத்தில் இருக்கும்படியான மகரந்தங்கள் இருக்கும் இல்லையோ தேன், அதெல்லாம் இந்த பாதுகை மேல விழருது. ஆக முன்னாடி அவர்களுடைய தலையில தன்னுடைய தூளிய படும்படியாக பண்ணி உபகரித்தாள் செய்தாள் பாதுகா தேவி. அதற்கு இது உபகாரம் போல ஆயிருது. இப்ப எப்படின்னு கேட்டோம்னாக்க, அவர்கள் மந்தார புஷ்பத்தினுடைய ரஜசினால பராகத்தினால இந்த பாதுகா தேவிய திருமஞ்சனம் பண்றான்னு சொல்லும்படியாக இருக்கு. அதாவது என்ன காரணம்னா, ரங்கநாதன் வந்து சஞ்சாரம் முடிந்து பாதுகை உற்சவங்கள் எல்லாம் முடிந்து உள்ளே எழுந்துடுகிறார். உள்ளே எழுந்துடும் பொழுது அப்போ பெருமாள் பாதுகைய கயட்டி வைக்கிறார். கயட்டி வச்ச உடனே அந்த பாதுகை என்ன பண்றான், தலையில தூக்கிண்டு அங்க இருக்க முடியாதவரெல்லாம் கையில அப்படியே தலையில தாங்கிட்டு வரான். வாங்கிட்டு பெருமாள் ஆஸ்தானத்துல எழுந்த பிற்பாடு பெருமாளுக்கு நேர பாதபீடம் இருக்கும். அந்த பாதபீடத்துல கொண்டு இந்த பாதுகையை கொண்டு போய் அவ வைக்கிறான், தெரிஞ்சா? அப்போ அந்த பாதுகையை தன் சிரசுல தாங்கிட்டு போனாலும் இல்லையோ, அப்ப பாத தோழியானது சிரசுல அவளுக்கு பட்டது. அந்த பட்டத்தினால என்ன ஆச்சு, அவர்கள் தேவர்களாக ஆகி இந்திராதி பட்டங்களை பெற்று இப்ப சௌரியமா இருக்கான். அப்புறம் பெருமாளை சேவிக்கிறதுக்கு மறுபடியும் வரா. வர பொழுதும் அவர்கள் தேவ லோகத்தில் கிடைக்கக்கூடியதான மந்தார புஷ்பங்கள், அழகான புஷ்பங்கள் எல்லாம் இந்திர பட்டங்கள் எல்லாம் பெற்று அந்த புஷ்பங்களுடைய சிரசில தாங்கிட்டு அப்படியே அழகாக வந்து இங்க சேவிக்கிறா பெருமாளை. சேவிக்கச்ச அவர் தலையில இருக்க முடியாத மந்தார புஷ்பத்தினுடைய பராகங்கள் பாதுகை மேல விழருது. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, நிறைய விழறதான். நிறைய விழறதுனால பாதுகா தேவிய இவ திருமஞ்சனம் பண்ணி வச்சு அபிஷேகம் பண்ணி வச்சு ஆராதிக்கிறாளோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது, முதல்ல சிறிதளவு நாம் ஒன்று செய்தாலும் கூட அது பெரிதான உபகாரத்தை நமக்கு செய்கிறது அப்படின்னு தெரியுது. தேவபட்டத்தை பெற்று அவர்கள் மீண்டும் நல்ல அன்பாக விளங்க முடியாக ஆகிறார்கள். இதுல இருந்து என்ன தெரிகிறது, பரவபகார புண்ணியம், பிறருக்கு நாம் உதவி செய்வதுன்னு இருக்க அது மிக புண்ணியமானது. ஆக நாம் பிறருக்கு செய்யும் உதவியானது அதுவே என்ன பண்ணும் அப்படின்னா, பயனை கருதாது பிறருக்கு நாம் உதவி செய்தோமே யாகில் பிற்காலத்தில் அது பன்மடங்காக பெருகி நிறைய பயனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு தெரியுது. அதனாலதான் திருக்குறளில் காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தினும் மானப்பெரிது அப்படின்னா, இந்த சரியான காலத்துல ஒரு சின்ன உதவி செய்தாலும் கூட இந்த உதவி எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டவனாக்க, ஞானத்தினும் மானப்பெரிது, உலகத்தை விட மிகப்பெரியது அந்த உபகாரம் அப்படின்னு சொன்னார். அதாவது என்ன கருத்து, உபகாரம் செய்யப்பட்ட சமயம் இருக்க அந்த சமயத்தினுடைய அருமையானது மிக உயர்ந்தது. இந்த சமயத்துல அவன் உபகாரம் பண்ணான் அப்படிங்கிறத பார்க்கணுமே ஒழிய, அந்த உபகாரம் பண்ணது பொருள் சிறிதாக இருந்தாலும் கூட அந்த சிறிதான உபகாரமும் மிக உயர்ந்ததாக ஆகிறது. எப்படி, அதனுடைய காலத்துல, அதாவது குறிப்பிட்ட காலத்துல செய்தது சிறிதாக இருந்தாலும் கூட அது மிக உயர்ந்ததாக நாம் அதை பாவிக்கணும்.
ஆக அதனுடைய சிறுமியை நினைத்துண்டு நாம் அதை தப்பாக அவமதிப்பாக நினைக்க கூடாது. எப்படின்னா ஒரு உதாரணம் சொல்றேன். ஒருத்தர் ஒரு ஊருக்கு அவசியம் போகணும், அங்க போனா இவருக்கு நிறைய வருமானம் வரப்போறது, அந்த வருமானத்தை பெறுவதற்காக விழுந்து அடிச்சுன்னு ஓடி வரார். ஓடி வந்து ரயில்வேல டிக்கெட் வாங்குறார். இவர் கையில பையில வச்சுட்டு பாக்குறா பரிசுல இருந்த பணம் சரியா அந்த டிக்கெட்டுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு ஒரு ரூபா குறைச்சலா இருக்கு கொடுக்குறார். கவுண்டர்ல அவர் இன்னொரு ஒரு ரூபா வைங்கோங்கிறார். கையில பணம் இல்லை, தனம் தவிக்கிறார். சரி போய் பணத்தை எடுத்துட்டு வரலாம் சொன்னா அதுக்குள்ள ரயில் கிளம்பிடும், ரயில் தயாரா இருக்கு கிளம்புறதுக்கு, இதை விட்டா வேற வழி இல்லை அவருக்கு. அப்படி இருக்கிற காலத்துல கவுண்டர்ல பக்கத்துல இருக்கிறவளை பார்த்து இந்த மாதிரி ஒரு ரூபா குறைஞ்சிருக்கு சார் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறார். உடனே ஒருத்தர் என்ன பண்றான், ஒரு ரூபாய் கொடுத்து இந்தாங்க டிக்கெட் வாங்கிக்கோ பரவாயில்ல எடுத்துங்க அப்படின்னு கொடுக்குறான். அவர் கொடுத்தது ஒரு ரூபாய் தான், இவனுக்கு அதனால டிக்கெட் கிடைச்சு உடனே வண்டியை பிடிச்சு தான் வெளியூர் போய் அந்த இடத்துல தனக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு பெரும்பங்க ஒரு சம்பாத்தியத்தை அவன் பெற்றிருக்கான். அப்படி இருக்கிற காலத்துல அது ஆக இந்த ஒரு ரூபாய் உதவி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அவனுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் வருவதற்கு வேண்டிய உதவியை செய்தது என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். அவன் வந்து நமக்கு செய்த உதவி என்ன ஒரு ரூபாய் தானே, இது என்ன பிரமாதம் அப்படின்னு நினைக்கப்படாது. என்ன அந்த ஒரு ரூபாய் எப்படி இருக்கணும், அது எப்பேற்பட்டதுன்னு கேட்டா ஞானத்தினும் மானப்பெரிது உலகத்தை விட பெருசு அது வசந்தது. ஏன் கேட்டா கெடுத்த சமயம் இருக்க வேற வழி இல்லாத திண்டாடுகிற சமயத்துல கொடுத்தாரு அல்லவா, அதனால அந்த ஒரு ரூபாய்க்கு பெருமை ஜாஸ்தியாகிறது அல்லவா. அது போல பாதுகாப்பு ஜூலியானது ஒரு சமயத்துல ஏதோ ஒரு சமயத்துல இவன் தலையில பட்டாலும் கூட அந்த பதில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா அவன் இந்திரனாக ஆகி கடைசியில மந்தார புஷ்பத்தை வச்சுக்கிட்டு அதனுடைய பராகத்தினால பாதுகா திருமஞ்சனத்தையே பண்ணுகிறான் அவன் என்று பண்ணுகிறான். அப்பேற்பட்ட பாக்கியம் கிடைக்கிறது. ஆகினால பாதுகா தேவியினுடைய ஒரு தூளியனுடைய பெருமைய நாம கொள்ளணமே விழிய இன்னும் ஒரு சமயம் தானே சடாரி நம் தலையில வச்சுக்கிட்டோம் அப்படின்னு அப்படி நினைக்கப்படாது என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல. பிரச்சாவிகார ரஜசா பரிதூசராங்கீம் ரங்கேஸ்வரஸ்ய லலிதேஷு மகோத்சவேஷு ப்ரஸ்போடயத்யவனத மணிபாதுகே த்வாம் கௌரீபதி ஸ்வயம் இபாஜின பல்லவேன. பிரச்சாவிகார ரஜசா பரிதூசராங்கீம் ரங்கேஸ்வரஸ்ய லலிதேஷு மகோத்சவேஷு ப்ரஸ்போடயதி அவனத மணிபாதுகே த்வாம் கௌரீபதி ஸ்வயம் இபாஜின பல்லவேனா. ஸ்லோகம் 365. பாதுகா தேவி, நீ ரங்கநாதனுடைய உற்சவ காலத்துல வெளியில எழுறார் பெருமாள். அப்பொழுது வீதியில உன்னை சாத்தி கொண்டு அவர் சஞ்சாரம் பண்ணுகிறார். அப்படி பண்ணுகிற காலத்துல என்ன ஆறுது, வீதியில இருக்க முடியாத புழுதிகள் எல்லாம் உண்மையில படியிறது, தெரிஞ்சுதா? ஆக உற்சவ கால அழகான உற்சவங்கள் நடந்திருக்கிற காலத்துல ரங்கேஸ்வரன் ரங்கநாதன் வீதியில உன்னை சாத்தி என்று எழுந்துருக்கின்ற காலத்துல வீதி துகள் எல்லாம் என்ன பண்றது, பெருமாள் மேல பட்டு அது திருவடியில வந்து கடைசியில பாதுகையில வந்து நிக்கிறது. ஆக ஒரே அழுக்காக இருக்கு, தெரிஞ்சா? உற்சவம் ஆகி பெருமாள் உள்ள ஏழறார். உள்ள ஏழவுடனே அந்த உற்சவ போன ஸ்லோகத்துல சொன்னோம், அவங்க இருக்கிறவா அதை தலையில தாங்கி அத பாதபீடத்துல கொண்டு போய் பாதுகையை வைக்கிறா அப்படின்னு சொன்னோம். அந்த பாதுகையை வச்ச பிற்பாடு அந்த தூசியெல்லாம் சுத்தம் பண்ணணுமோ இல்லையா, அந்த கைங்கரியத்தை யார் பண்றான் அப்படின்னு கேட்டவனாக அவனதா மணிபாதுகே துவாம் கௌரீபதி ஸ்வயம் இபாஜின பல்லவேன. அப்ப பெருமாளை சேவிக்கிறதுக்கு எப்பொழுதும் தம்பதியாக சிவன் வருகிறான், அதாவது பார்வதியும் சிவபிரானுமாக ரெண்டு பேரும் சேர்ந்து ரங்கநாதன சேவிக்கிறதுக்கு அப்ப வரான். சேவிக்கிறதுக்கு வரப்போ அப்ப என்ன பண்றாவா அப்படின்னு கேட்டவனாக்க சேவிக்கிச்ச அவருடைய தான் மேலே போத்தி கொண்டிருக்க முடியாத யானை தோல் இருக்க அந்த தோல் அந்த பாதுகையில படுறது. அப்படி சேவிச்சு ஏந்திருக்குச்சே சேவிச்சு ஏந்திருக்குச்சல்னா அந்த தோல் பாதுகையில அப்படியும் இப்படியுமா பட்டுக்கிட்டு பாதுகையில இருக்க முடியாத தூசி எல்லாம் போகிறது, தெரிஞ்சா? அதை எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னு கேட்டோம்னா பார்வதியோட கூட சிவன் அந்த பாதுகையில இருக்க முடியாத தூசிகள் எல்லாம் சுத்தம் பண்ணி ஒழுங்காக வைக்கிறார். அந்த பாதுகையை சுத்தம் பண்ணுகிற ஒரு கைங்கரியத்தை தினந்தோறும் கௌரி தம்பதிகள் அதாவது சிவபிரான் தம்பதிகள் ரெண்டு பேரும் அதை செய்யறா அப்படிங்கிறத அதை சமத்காரமாக உத்திரேட்சையாக சாதிக்கிறார்.
அதாவது சேவிக்கும் பொழுது எப்படியும் அவர் மேல என்ன போத்தின்னு இருக்கார், ஞானத்தோலை போத்தின்னு இருக்கார். அது என்ன பண்றது, பாதுகை மேல அப்படி இப்படிமா மேல பரவிடுறது. நாலஞ்சிடம் சேவிச்சா அந்த நாலஞ்சிடம் பரண்ட உடனே பாதுகையானது சுத்தமாகிறது. அந்த சுத்தமாகறத்தை எப்படி பரிட்டிக்கிறார், அது பார்வதியும் சிவனும் தினந்தோறும் பாதுகா கைங்கரியம் பண்ணுகிறார்கள். அதை சுத்தப்படுத்துகிற கைங்கரியம் அவளை சேர்ந்தது, இதை மாதிரி பண்ணுகிறார்கள் என்று பாதுகா கைங்கரியத்தை சிவ தம்பதிகள் பண்ணுவதாக இந்த ஸ்லோகத்துல சுவாமி உத்ரேசிச்சாரு. நிஜபராக நிவேச பூர்வம் சிராம்சி பவதி பவரோக பாதாம் காடம் நிபீட்ய கருடத்வஜ பாதரட்சே மானக்ரஹம் சமயதீவ பரேர சாத்யம். ஸ்லோகம் 366. நிதீயசாம் நிஜ பராக நிவேச பூர்வம் ஸ்பிருட்வா சிராம்சி பவதி பவரோக பாஜாம் காடம் நிபீட்ய கருடத்வஜ பாதரட்சே மானக்ரஹம் சமயதீவ பரைரசாத்யம். பெருமாள் உற்சவமாகி உள்ளே எழுந்துள்ளார். உள்ளே எழுந்துள்ள பண்ணியதும் கைங்கர் பரவலுக்கெல்லாம் சடாரி சாதிப்பான். அப்படி சடாரி சாதிக்கிற பொழுது பாதுகையினுடைய தூளி, சடாரியில பாதுகை தானே இருக்கு, அதில் பாதுகா தூளியானது அவள் சிலசெல்லாம் விழறது. அப்படி அவளை பண்ணி பாதுகா தூளியினால அனுகிரகம் அவளுக்கு ஏற்படுகிறதுன்னார். என்ன அப்படின்னு கேட்டோம்னா, சாதாரணமாக யாருக்குமே ஒரு காரியம் நல்ல காரியம் செஞ்சுட்டு வந்தோம்னா அவளுக்கு ஒரு அகங்காரம் இருக்கும். ரங்கநாதன் சன்னியில் சாமான்யமாக நுழைய முடியாது. அதுவும் கைங்கரியம் பண்ணுறதுனா ரொம்ப ஜாக்கிரதையாக தான் போகணும், இடம் கொடுக்க மாட்டான். ஆக பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் உண்டாகலாம் அல்லவா, என்ன நம்மளுக்கு கிட்டக்க நெருங்கி அகங்காரம் கைங்கரியம் பண்ணுறோம் அப்படின்னு விட்டு. அது மாதிரி அகங்காரங்கள்லாம் இருந்தால் அவனுக்கு மோட்சம் கிடைக்காது, தெரிஞ்சா. அந்த அகங்காரத்தெல்லாம் இந்த சடாரி போக்குறது. சடாரி சாதித்தோடனே பாதுகாத்து ஒளியானது மேலே விளத்தினால இந்த இதை போக்குறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். கருடத்வஜ பாதரட்சே, கருடனை கொடியாக உடைய எம்பெருமானுடைய பாதுகை திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகாதேவியே அப்படின்னார். நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னா, நெதீயசாம் நிஜபராக நிவேசபூர்வம் ஸ்பிருட்வா சிராம்சி பவதி பவரோக பாஜாம். இவெல்லாம் எப்படி இருக்கா, அகங்காரத்தினால பவரோகத்தை அனுப்புறான், அனுபவிக்கிறான். பவரோகம்னா பவம்னா சம்சாரம், சம்சாரமாகிற தாபம் இருக்கேன், அது ஒவ்வொருவரையும் வாட்டுகிறது. அந்த சம்சார தாபத்தை போக்குறதுக்காக இவன் என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னா, நெதியசாம் தன் அருகில இருந்து கைங்கறி மண்டி இருக்கும் யான கைங்கிறவர்களுக்கெல்லாம் நிஜபராக நிவேசபூர்வம் தன்னுடைய தூளியானது அவ தலையில விழும்படியாக அர்ச்சனை சடாரி சாதிச்சோடனே இந்த தூளியெல்லாம் அவ மேல விழருது. அப்படி பண்ணி ஸ்பிருஷ்டுவாசிராம்சி அவ தலையை கெட்டியா பிடிச்சிட்டு சில சமயம் அர்ச்சகர்கள் அண்ணன் கெட்டியா அமைச்சு சடாரியை சாதிப்பான், அனுகிரகம் என்றால் பேசுவான். அத மாதிரி அவளுக்கு சிறசில அமைச்சு சடாரியை சாதிக்கிறான். அப்போ காடம் நிபீட்ய கருடத்வஜ பாதரட்சே, தன்னா அழுந்தி சடாரி சாய்க்கிறதுனால அந்த மறுபடியும் ஒரு இடம் சாய்ச்சி ரெண்டாம் இடம் சாய்க்கிறதுக்குள்ள தூள்லாம் தலையில விழருது. அதெல்லாம் அண்ணா அமுக்கப்பட்டு என்ன பண்றது அப்படின்னா, இவனுடைய சம்சார ரோகத்தை போக்குறது. சம்சாரம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, மானக்கிரகம், மானம்னா அகங்காரம், அகங்காரமாகிற பிசாசு இவாளை பிடிச்சுட்டு இருக்கு. அந்த பிசாசை விரட்டினா எல்லாம் போயிடும். இந்த பிசாசை விரட்டுறதுக்கு லோகத்தில் மாந்திரிகாலெல்லாம் பிசாசு விரட்டுறான். அவள் என்ன பண்ணுவான், மந்திரிப்பான். அப்புறம் யாருக்கு பிசாசு பிடிச்சிருக்கோ அவள் தலையில் சில பொடிகள் எல்லாம் ஜபிச்சு மந்திரிச்சு அதை அவள் தலையில் வச்சு தேய்ச்சி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு உச்சாடனம் பண்ணி விரட்டுவா, பேய விரட்டுவா. அதுபோல் இப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டுவேனா, இப்போ தலையில் அவனுடைய தூளியை வச்சு அழுத்தி பிடிச்சி அதனால அந்த மந்திரவாதி எப்படி ஆனால் பிசாச்சை ஓட்டுறானோ அது மாதிரி அகங்காரமாகிற பிசாச்சை நீ ஓட்டுற.
அகங்காரங்கிற பிசாச்சு ரொம்ப பொல்லாது. தெரிஞ்சுதான் திதந்தா ஸ்தோத்திரத்துல பெருமாளை பிரார்த்திக்கிறோம், அகங்காரார்த்தகாமேஷு பிரீதிர் பிரீதிர் அத்யைவ நஸ்யது தோம் பிரபன்னஸ்ய மே தேவ பர்ததாம் ஸ்ரீமதி த்வயி. எம்பெருமானே உன் திருப்படியில விழுந்து நான் சரணாகதி பண்றேன், எனக்கு அகங்காரம் அகங்காரத்துல இருக்கக்கூடியான காமக்ரோ அதனால வரக்கூடியதான காமக்ரோத லோபாதிகள் இவளெல்லாம் போத்தி போச்சி என்னை அனுகிரகிக்கணும் என்று பிரார்த்திக்கிறது. இந்த கிராய் இந்த அகங்காரம் உண்டாடுறதுக்கு கீதையில பெருமாளே கண்ணனே சாதிக்கிறார். ஆனா அனாதி வாசனையினால நமக்கு அகங்காரம் உண்டாருது. என்ன இதம் இதமத்யலப்தம் இமம் பிராப்ஸே மனோரசம் அசௌமயாஹதசத்ருஹு தனிஷே ஜாபரானபி ஈஸ்வரோஹம் அகம் போகி சித்தோஹம் பலவான் சுகி ஆட்யோ அபிஜனமானஸ்மி கோன்யோஸ்தி சதிருஷோமயா பிரசக்தா காமபோகேஷு பதந்தி நரகேஷு சௌ என்று கண்ணன் சாதிக்கிறார். அதாவது கிடைத்தற்கரிய விஷயங்கள் எல்லாம் எனக்கு கிடைக்கிறது, நான் இந்த முயற்சி பண்ணி இதெல்லாம் இந்த சொத்தை அடைய போறேன், இந்த பணத்தை பெற போறேன். அசௌமயாஹதசத்ருஹு நானா கொண்டு என்னுடைய வலிமையினால என்னுடைய சத்ருவை நான் இப்ப கொண்டுவிட்டேன். தெரிஞ்சா அதே மாதிரி எனக்கு இடத்துல யார் வராளோ அவளெல்லாம் தீர்த்து கட்ட முடியும். நான் யாரு ஈஸ்வரோகம் நான் எதையும் செய்ய வல்லவன் நான் அகம்போகி நிறைய சொத்து சம்பாதிச்சு சந்தோஷமா நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். சித்தோகம் பலவான் சுகி நல்ல வலிமையோட இருக்கேன், என்கிட்ட யாரும் எதுவும் பண்ண முடியாது, நல்லா எல்லாம் நிறைந்தவன் நான். நான் உயர்ந்த குடியில பணம் இருந்தா அவளை உயர்ந்த குடியில இருக்கிறது எல்லாம் சோதனை பண்ணுவா எல்லாரும். தெரிஞ்சா அதனால அபிஜனமானஸ்தி நான் நல்ல குடிப்பரப்பு உடையவன், எனக்கு சம கௌன்யோஸ்திதோமையா எனக்கு சமமாக யார் இருக்கா அந்த லோகத்துல என்று இப்படி எல்லாம் கர்வப்பட்டு அகங்காரத்தினால என்ன பண்ணுவா பிரசக்தா காமபோகேஷு இஷ்டப்படியா காரியங்களை பண்ணி சுகத்தை அறிவிச்சுட்டு இருக்கான், தப்பான காரியங்கள் எல்லாம் பண்ணி. தெரிஞ்சா அப்படி யார் இருக்கானோ அகங்காரத்தினால காமக்ரோத லோக மோகமத மாத்சரியங்கள் எல்லாம் வளர்ந்து தப்பு காரியங்களை திமிரினால எவன் பண்றானோ அவளெல்லாம் பதந்தி நரகே சுஜவு அசுஜவு நரே பரகே பதந்தி அவர்களெல்லாம் நரகத்துல விழுவார்கள் என்று கண்ணனே சாதிக்கிறார். அதனால அந்த அகங்காரத்தை இங்கே போடுறார். அந்த அகங்காரத்தை இன்னொரு சமம் சொல்லலாம், தேகாத்ம பிரம்மங்கிறது ஒரு அகங்காரம். தெரிஞ்சா சரீரமே ஆத்மா அப்படின்னு நினைக்கிறது, சரீரமே ஆத்மான்னு நினைச்சாக்கே அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா எதை வேணாலும் பண்ணுவாதான், ஏன்னா சரீரமே ஆத்மா, சரீரம் இருக்கிறவர்களும் தான் எல்லாம் நடக்க போறது, சரீரத்துக்கு அப்புறம் ஆத்மாவே இல்லை. தெரிஞ்சா சரீரம் போச்சுன்னா ஆத்மாவும் போச்சு. அதனால சரீரம் வந்து ஆத்மாவானது நிச்சயமாக இருந்தா தானே இந்த ஜென்மத்துல பண்ற பாவம் அடுத்த ஜென்மத்திலையும் பாதிக்கும் விடாது அப்படின்னு சொல்றதுக்கு. ஆகையினால பாவ புண்ணியங்கள் எல்லாம் நமக்கு சேராது, அதனால இஷ்டப்படி எதை வேணா பண்ணலாம் அப்படின்னு சார்வாகன் சொல்றானே, அத மாதிரி தேகாத்ம பிரம்மம் ஊறி போய் கிடக்கும் எல்லாருக்கும். அப்படி தேகாத்ம பிரம்மம் ஊறினவாள்லாம் இப்படி பெருமாள் சடாரி சாதிக்கப்பட்டு அந்த சூர்ணம் அவன் மேல பட்டுதுன்னா அப்ப என்ன பண்றா ராட்சி அப்படின்னு கேட்டோம்னா பாதுகா தேவி அந்த சூர்ணம் பட்டதுனால அதை தலையில அமுக்கி வச்சு எப்படியானால் பத்திரவாதிகள் பிசாச்ச ஓட்டுகிறானோ அதே மாதிரி அகங்காரமாக பிசாச்ச பாதுகா தேவி நமக்கு ஓட்டி அதன் மூலமாக எம்பெருமான் விஷயத்துல அவனுக்கு நல்ல ஈடுபாடு உண்டாகி உபாயங்களை அனுஷ்டானம் பண்ணி கடைசியில அவன் மோட்சத்தை அடைகிறான். ஆக அந்த பாதுகா பிசாச்ச போட்டக்கூடிய விரட்டக்கூடிய ஒரு காரியத்தை பாதுகா தேவி நீ பண்ணி கைங்கிற பரவாயில்ல நீ அனுகிரகிக்கிற அப்பேற்பட்ட பெருமை உடையவள் நீ என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாதித்தபடி. ஆபாத பல் வல்லவதனோகம் அகுமாரயூனகாம் பாதாவனி பிரவிசதோ யமுனானி குஞ்சான் ஆசீதனங்க சமராது புரத பிரவருத்தகம் சேனா பராகைவதே பதவி பராகாம். ஸ்லோகம் 367. ஆபாத வல்லவதனோகோ அகுமாரயூனகாம் பாதாவனி பிரவிசதோ யமுனானி குஞ்சான் ஆசீத் அனங்க சமராதின் புரத பிரவருத்தகம் சேனா பராகைவதே பதவி பராகாம். இந்த ஸ்லோகத்துல முன் ஸ்லோகத்துல கண்ணன் அகங்காரத்தினுடைய கெடுதலையும் அகங்காரத்தை ஓட்டக்கூடிய வழியையும் சாதித்தார் என்று கூறினாலே கண்ணன் நினைவு வந்துடுத்து சுவாமிக்கு. உடனே கண்ணனை மனசில் நினைச்சுக்கிட்டு இப்ப பேசியாரு, என்ன கண்ணன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டவனாக்க அகுமாரயூனகாம்
நித்திய யுவாவா இருக்கான், தெரிஞ்சு அவன் யுவாவா இருக்கான். எல்லாரும் யுவாவா இருக்கிறவங்களாம் எப்படி இருப்பான், முதல்ல குழந்தையா பிறந்து வளர்ந்து என்ன குமாராவஸ்தை தாண்டி அப்புறம் யவனாவஸ்தையை அடைவான். அத மாதிரி இல்லாமல் எம்பெருமான் நித்திய யுவாவாகவே இருக்கான் எம்பெருமான். அவனை பார்த்தா கண்ணனை பார்த்தா எப்படி இருக்கு அசப்புல அப்படின்னு கேட்டா, அந்த கோவர்களோட ஆயர்வாடியில் அவன் கூடி விளையாடி போயிட்டு இருக்கிற காலத்துல ஆபாத பல்லவதனோகம் உற்று பார்க்காது போனா பாக்குறதுக்கு எப்படி தோன்றது அப்படின்னா அவன் ஒரு இடையன் தான் தோன்றது. இப்படியாக இடையன் ரூபத்தோடு கூடி இருக்கிறவன் நித்திய யுவாவா இருக்கிறவன் கண்ணன். அவன் என்ன பண்றான், பாதாவனி பிரவிசதோ யமுனான்னு குஞ்சானு, யமுனக்கரையில நிறைய வீடுகள் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா. என்ன வீடு கட்டியிருக்கிறாளா, இல்ல அங்க இருக்கப்படியான செடி கொடிகள் இருக்கோ இல்லையோ அதைகளை கொண்டு அந்த புதர்கள்ல அண்ணா வீடு மாதிரி பண்ணி அதுக்குள்ள போய் அமர்ந்து பேசி இருக்க முடியாத அளவுக்கு அதை சுத்தம் பண்ணி நல்லா பூக்கள்லாம் அண்ணா பூத்துட்டு கம்முன்னு இருக்கும், எங்க பார்த்தாலும் வாசனையா இருக்கும். அத மாதிரி யமுனானு குஞ்சானு யமுனக்கரையில் உள்ள அந்த கொடி வீடுகள்ல இவன் போய் ஏகாந்தமா அங்க போவான். தெரிஞ்சா இந்த கோபஸ்திரீகள் அவரவர்கள் அங்கங்க அந்த கொடி வீடுகளுக்கு வருவான். அந்த அவளோட சான் இருந்து அவரோட சுகத்தை அனுபவிக்கிற வழக்கம் கண்ணன். இந்த சீதா இந்த கண்ணன் எந்த வயசுல இருக்கான்னு அதுக்கு அழகா சொன்னார், ஆகுமார யுவனகான்னு சொல்லி. அவன் யுவனப்புறம் இல்லாமலே யுவாவா இருந்துட்டு இருக்கான், அவ்வளவுதான். அப்ப ஏற்பட்டவன் அவன் அங்க அவளோட அனுபவிக்கிறது இருக்கேன், அது என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டவனா, அனங்க சமராது புரதப்பிரவருத்தான். அங்க போய் ரதி கிரீட ராச கிரீட மாதிரி ரதி கிரீட பண்ண போறான், அதாவது கோபஸ்திரீகளோட கலந்து உறவாட போறான். தெரிஞ்சுதோ அது என்ன பண்ணார், அத ஒரு மன்மதனுடைய போர்ன்னு சொன்னார். அதாவது மன்மதன் ஆசையினால செய்யக்கூடிய காரியமா அப்படின்னால அது மன்மதனோட நடக்கக்கூடிய ஒரு போர் மாதிரி யுத்தம் மாதிரி வச்சான். யுத்தம் பண்றதா இருந்தாக்க கண்ணன் அதுக்கு போர் வீரர்கள் வேணுமோ இல்லையோ, அந்த வீரர்கள் யாரு அப்படின்னு கேட்டா, கண்ணன் அந்த கொடி வீடுகளுக்கு போகின்ற காலத்துல பாதகையை போட்டு நடக்கிறான் அல்லவா, அப்போது பாதகையினால ஏற்றப்பட்டு நிறைய தூசிகள் கிளம்புறது. அந்த பாதுகா தூசிகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, சேனா பராகைவதே பதவி பராக, வழியில ஏற்றப்பட்டு கிளம்பின இந்த தூசிகள் எல்லாம் சேனா பராகைவ, தெரிஞ்சா அதெல்லாம் ஒரு சேனைகளாகிற தூசிகள். இந்த தூசிகள் எல்லாம் சேனை மாதிரி இருக்கு. இவர் என்ன பண்ண போறார் அப்படின்ட்டா, மன்மத போர் பண்ண போறார் அப்படின்னு அர்த்தம், அசங்காரத்தை அனுபவிக்க போறான்னு அர்த்தம். அதை போராக வச்சு போர் சொன்னாக்க அதுக்கு படைகள் வேணும் அல்லவா, அந்த படையை தயார் பண்ணி கொடுக்கிறதாரு இந்த பாதுகா தேவி. ஆகையினால எம்பெருமான் அவன் தன்னை இஷ்டப்படிய அனுபவத்துக்கு போகின்ற காலத்துல அதுக்கு ஒத்தாசையா நீயும் இருக்க அப்படின்னு ஒரு சமத்காரமாக இந்த சிங்கார அவஸ்தையை எடுத்துக்காட்டார் சுவாமி தேசிகன். கங்காபகாதட லதாகிருஹமாஷ்ரயந்த்யாஹ பாதாவனி பிரஜலிதம் பதவி ரஜஸ்தே ப்ராயேண பாவனதமம் பாவனதமம் பிரணதஸ்ய சம்போஹ உத்தூலனம் கிமபி நூதனமாதனோதி. ஸ்லோகம் 368. கங்காபகாதட லதாகிருஹமாஷ்ரயந்த்யாஹ பாதாவனி பிரஜலிதம் பதவீரஜஸ்தே பிராயேண பாவனதமம் பிரணதஸ்ய சம்போஹ உத்தூலனம் கிமபி நூதனம் ஆதனோதி. முன்பு கண்ணனை பத்தி பேசினார், அது யமுனையை நினைச்சதுனால யமுனா கரைன்னு சொன்னதுனால கண்ணன் நினைவிற்கு வந்தான். பிறகு யமுனா நதியை நினைத்த உடனே கங்கா நதி நினைவுக்கு வருது. ஆக கங்கா நதியிலே சஞ்சரித்த கங்கா நதி கரையிலே சஞ்சரித்த ராமனை மனதிலே கொண்டு இந்த ஸ்லோகத்தை அமைக்கிறார் சுவாமி. கங்காபகாதட லதா கிரகமாஷயந்தியாக பாதாவினி, எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாக்கும் பெருமையை பெற்ற பாதுகா தேவியே, நீ கங்கக்கரையில் உள்ள கொடி வீடுகள் இருக்கும் இல்லையா அதுல போயிருக்க, எப்ப போற அப்படின்னு கேட்டாக்க, ராமன் விஸ்வாமித்ரால் அழைக்கப்பட்டு காட்டுல போயிட்டு இருக்கான், அப்போ இழப்பாறுவதற்கு கொடி வீடுகள் அமைகிறாங்களோ அப்போ பாதுகை சாத்தின் தானே ராமன் எழுந்துள்ளினார். ஆகையினால பாதுகா தேவி இப்ப லதா கிரகத்துல வந்து இருக்கா. பிரஜலிதம் பதவி ரஜஸ்தே, அப்போ நடந்து போறாளுங்க காட்டுல, அப்போ அதுல இருந்து புழுதி கிளம்பி என்ன பண்றது,
அந்த பாதியில தான் நான் படிஞ்சிருக்கோம். அப்போ பிராயேண பாவனதமம் பிரணதஸ்ய சம்போ, கங்கையை பேசினதுனால கங்கை கரையில காசி இருக்கு, காசியில சிவன் இருக்கான். ஆக காசியில உள்ள சிவன் ராமனிடத்துக்கு அப்பப்போ ராவணிடத்துல வந்து அவரை வணங்கி சேவித்து அனுகிரகம் பெற்று போகிறான் அப்படின்னு வச்சுக்கணும் நம்ம. அப்படி வருகிறான் அல்லவா, அப்படி வருகின்ற காலத்துல அவன் எப்படி இருப்பான், அவன் சஸ்மான சாம்பல் இருக்கோ இல்லையோ அதை உடம்புல விபூதியை பூச்சிட்டு இருப்பான் அவன். அப்படி இருக்க பேருடைய அவருடைய அசுத்தியை போக்குவதற்காக இந்த பாதுகாதேவி என்ன பண்றா, தன்னுடைய தூளி அவன் மேல விழும்படியா பண்றான். ஏன்னா பாதியோடு ராமன் எழுந்திருக்கின்ற காலத்துல அந்த இதுல போய் கொடி வீட்டுல போய் இவன் விழுந்து சேவிக்கிறான், தலையை வச்சு சேவிக்கிறான். சேவிக்கிற காலத்துல அப்பொழுது பாதுகாத்து ஒளி இவன் மீது படுகிறது. ஆக உத்தூலன்னா பூச்சு, உத்தூலனங்குமே போய் நூதனம் அதனோதி, புது வகையான பூச்சு. அவன் ஸ்மசான சாம்பலை பூச்சு பூச்சின்றான். இப்போ அந்த தோஷம் அவனுக்கு போறதுக்காக இப்போ பாதுகாதூசியாகிற ஒரு புது தினசான பூச்சை இப்போ பூசிக்க முடியாது நீ பண்ற. அப்படி பண்றதுனால அவன் என்ன பண்றான், நல்ல காரியங்கள்லாம் பண்றான். காசியில யாராரு கடைசியில மறிக்கும் காலத்துல பிராணனுடைய காலத்துல அவருடைய பாதுகாத்துல ராமபிரானுடைய ராம தாரக மந்திரத்தை உபதேசம் பண்ணி அந்த மந்திரத்தை காதல் விழுதுனால அவர்கள் மோட்சத்தை பெறுகிறார்கள் என்பது காசி புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதோட கூட இப்படியும் சொல்லுதுண்டு, காசியாந்த மரணானுமுக்தி அதுவா புத்திர சந்நிசு என்று சொல்வார்கள். காசியில மறிச்சவாளுக்கு கண்டிப்பா மறுபடியும் ஜென்மம் கிடையாது, அவர்கள் மோட்சத்தை அடைவார்கள். அல்லது அதவா புத்திர சந்நிதவும் சொல்லி பிராணம் போகிற காலத்துல பக்கத்துல பெரிய பிள்ளை பக்கத்துல இருந்தானேயாக அவன் தொடையில தன்னுடைய தலையை வச்சுட்டு படுத்துக்கிண்டு பிராணம் போகிற காலத்துல இருப்பான். அப்படி இருந்தா அப்படியே பிராணம் போகும், இவன் துயத்தை அனுசந்தானம் பண்ணி இருப்பான் உறக்க, தெரிஞ்சா. அப்படி புத்திரனுடைய சந்நிதியில பிராணம் போனாலும் அவனுக்கு மோட்சம் உண்டு என்று சொல்லுகிற வழக்கம் அதவா காசியாந்த இல்ல அதவா புத்திர சந்நிதவு என்பதனால. ஆக அந்த சக்தி எப்படி வருது, அந்த காசி காசிக்கில எனக்கு வருது அப்படின்னு கேட்டோம்னா, என் பாதுகாப்பு பூச்சி பூசின்றபடினால சுத்தனாகி நல்ல சத்துவ குணத்தோடு குடிந்தவனாய் அவன் என்ன பண்றான், அவளுக்கு எல்லாம் ராம தாரக மந்திரத்தை காதல கடைசியில பிராணம் போற காலத்துல உபதேசம் பண்றான். ஆகையினால அவர்கள் எல்லாம் என்ன பண்றான், மோட்சத்தை பெறுகிறார்கள். ஆக பாதுகா தேவி, நீ ருத்ரனை தன்னுடைய தூசியினாலே சுத்தப்படுத்துகிறாய் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாதித்தபடி. அந்தே ததாத்வம் அவிலம்பிதம் அனயந்தி கங்காத்புஜங்கசயனம் மணிபாதரட்சே காமம் நிவர்த்தயிதம் அர்ஹசி சஞ்சுவரம் மே கற்பூர சூர்ண படலைரிவ தூளிபிஸ்தே. ஸ்லோகம் 369. அந்தே ததாத்வம் அவிலம்பிதம் அனயந்தி கங்காத்புஜங்கசயனம் மணிபாதரட்சே காமம் நிவர்த்தயிதம் அர்ஹசி சஞ்சுவரம் மே கற்பூர சூர்ண படலைரிவ தூளிபிஸ்தே. சுவாமி தேசிகனுக்கு தன்னுடைய நிர்யாண காலம் நினைவுக்கு வந்துடுத்து, தெரிஞ்சுதா. அப்போ நிர்யாண காலத்துல அந்திம ஸ்மிருதியோட கூட போனா ரொம்ப விசேஷம், அதுக்கு ரங்கநாதன் கடைசி காலத்துல நமக்கு சேவை சாதிக்கணும், பெருமாளை சேவிச்சுட்டே நம்ம நிர்யாணம் நமக்கு உண்டாகணும், பரமதத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை. அதுக்காக பிராட்டிய பாதுகா தேவியை பார்த்து பிரார்த்திக்கிறார். அந்த சமயத்துல இந்த பாதுகா பராகம் இருக்கே சூர்ணம் நம்ம தலையில பட்டுதுன்னா போறோம், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் போய்கிடும். அந்த காலத்துல நமக்கு என்ன உண்டாகும், மரண வலி உண்டாகும். மரணில ஐயோ அப்பான்களை கதறுவோமே வழிய பெருமாளை நினைக்க முடியாமல் போயிடும். அதோடையும் கூட ஒருவருக்கும் இந்த ஆத்தியாத்மிகம் ஆதிதவியம் ஆதி பௌதிகம் தாபத்திரயம் சொல்றாளே, இந்த தாபத்திரயங்கள்லாம் கடைசி காலத்திலயும் வந்து கொஞ்சம் படுத்தும். அது படுத்துற போது நம்முடைய சுய சிந்தனை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம், அந்த சமயத்தில் பெருமாளை நினைக்கவே முடியாது. ஆகையினால பிராட்டி பாதுகா தேவியே, நீ கடைசி காலத்துல ரங்கநாதன் அழைச்சனை வந்து எனக்கு சேவை பண்ணி வைக்கணும், உன்னுடைய தூளிய என் சிரசில பண்ண முடியா பண்ணி எனக்கு மோட்சாந்த ஐஸ்வர்யம் கிடைக்க முடியா பண்ணணும் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி பிரார்த்தித்தா வருது. எப்போ அந்தே ததாத்தம் அவிலம்பிதம் அனயந்தி, அந்த கடைசி காலத்துல பிரணப்பிரயாண சமயே கபவாத வித்தை கண்டாவரோதன விதோ ஸ்மரணம் குதஸ்தே. கடைசி காலத்துல
கபம் வாதம் பித்தம் இவைகள் மேலிட்டு கஷ்டப்படுகின்ற காலத்துல உன்னை நினைக்க முடியாது. அதனால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேங்கிறார் ஆழ்வார். அது மாதிரி இப்பவே நான் நினைக்கிறேன் அப்படின்னு குலசேகர ஆழ்வாரும் பாடியாரு. அந்த முறையில கடைசியில நீ சேவை சாதிக்காமல் இருந்தாலும் மோட்சம் கிடைக்கிறது நிச்சயம். இருந்தாலும் கூட கடைசி காலத்துல எங்க நான் சேவிச்சுட்டே மோட்சத்துக்கு போனா அது இன்னும் விசேஷம் இல்லவா, அந்த கஷ்டங்கள்லாம் எதுவும் இல்லாமல். அதற்காக பாதுகா தேவி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, ததாத்வம் அவிலம்பிதம் அனயந்தி, துளி கூட தாமசப்படுத்தாமல் இந்த வரணாவஸ்த சமயத்துல நீ பெருமாளை அழைச்சின்னு வரணும். அப்ப அழைச்ச வரணும்னாக்க அப்ப பாதுகா தேவி நீயும் பெருமாளோட வருவேன். அப்போ ரங்கநாதனுடைய சேவை சாதிப்பார் எனக்கு. ஆக அந்திம காலத்துல ரங்கநாதனை சேவிச்சுக்கிண்டே உன்னுடைய பாத தூளி படுவதனால, அதாவது பாதுகா தேவியினுடைய ரேணு தூசி படுவதனால எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நான் பரமதிக்கணும். உன்னுடைய இது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டான். கற்பூர சூர்ண படலீரி கற்பூர், நிறைய பெருமாளுக்கு கங்கு உப்பு வச்சிருப்பாங்களாம் சமர்ப்பிக்கிறபடினால நிறைய அந்த பாதுகா மேல கற்பூரங்கள்லாம் சூர்ண படலம், அதாவது கற்பூர பொடிகள்லாம் நிறையா பட்டிருக்கு. ஆக நீ பெருமாளை ஏழை பண்ணி வர காலத்துல உன்னுடைய இதுலேருந்து உன் மேல படிச்சிருக்க முடியாத அந்த கற்பூர சூர்ணங்கள்லாம் கம்முன்னு வந்து வாசனை அடிக்கும், என் மேல வந்து தலையில விழணும். அது விழுந்ததுனாக்க எனக்கு எந்த விதமான இந்த மரண வலியோ அல்லது தாபத்தில் எத்தனை இருக்கக்கூடிய மற்ற கஷ்டங்களோ எதுவுமே எனக்கு தெரியாது, சுகமா இருப்பேன். பெருமாளை ஏழை பண்ணி வருதுனால பெருமாளை நான் சேவிப்பேன். காமம் நிவர்த்தை இது மருகசி சஞ்சோரமே, ஆக கடைசி காலத்துல இருக்க முடியாத ஜரம் சஞ்சோரம் தான், ஆக தள்ளினாலும் தள்ள முடியாத இருக்க முடியாத அந்த மரண வலி இருக்கேன், அதையெல்லாம் போக்குறதுக்கு ஒன்னால முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், ரங்கநாதன் அழைச்சினு வந்து எனக்கு சேவை பண்ணி வைக்கணும். உன்னுடைய பாத ரேணு இருக்க இது பாதுகா ரேணும் அது என் தலையில விட முடியாத பண்ணணும். அப்படி பண்ணினே எனக்கு எனக்கு சுகமாக நிர்யாணம் ஏற்படும். ஆக அது இப்பவே உங்களிடத்துல நான் பிரார்த்திக்கிறேன் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. ரங்கேசபாத சகதர்மச்சரி துதியான் மௌளோ நிவேஷ்ய மகிதான் பதவி பராகான் சந்தஸ்ரீவர்க பதவீம் அஜிலங்கயந்த மௌளோ பதம் விததே விபுதேஸ்வராணாம். ஸ்லோகம் 370. வெங்கேசபாத சகதர்மச்சரி துதியான் மௌளோ நிவேஷ்ய மகிதான் பதவி பராகான் சந்தஸ்ரீவர்க பதவீம் அஜிலங்கயந்த மௌளோபதம் விததே விபுதேஸ்வராணாம். பாதுகா தேவி, உன் சம்பந்தம் பட்டவர்கள், உன்னுடைய தூளி பட்டவர்கள் ஒரு நாளும் அல்ப விஷயங்களை தான் விரும்ப மாட்டார். அவ மோட்சத்தை தான் விரும்பாளே விய இந்திரபட்டையோ நான்முகன் சதுர்முக பட்டத்தையோ ருத்ரபட்டத்தையோ எதையும் விரும்ப மாட்டார்கள் அவர்கள். ஆகையினால நீ என்ன பண்ணும், நீ எப்பேற்பட்டவள்னாக்க வெங்கேசபாத சகதர்மச்சரி துதியானு, நீ எம்பெருமானுடைய திருவடிக்கு சகதர்மச்சரி. இயம் சீதா மமசுதா சகதர்மச்சரிதவா என்று சொன்னார் ஜனகர் சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்குச்ச. அப்போ சகதர்மச்சரினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, ராமா நீ என்னென்ன தர்மங்கள் வச்சுருக்கியோ அதெல்லாம் கூட இருந்து தானும் செய்து ஒத்துழைப்பள். அதனால நீ என்ன பண்ண, பிரபன்னாளை காப்பாத்துறதுங்கிறது நீ வச்சுருக்க. அந்த காலத்தில் பாட்டு பாதுக இந்த இவருடைய சீதாதேவியும் செய்வாள் என்று சொன்னார். அதுபோல இங்கேயும் பாதுகா தேவிய சகதர்மச்சரி என்கிறார். ஆகையினால ரங்கநாதன் செய்யக்கூடிய காரியம் மோட்சப்பிரதானம். அந்த காரியத்தை பாதுகா தேவி நீயே செய்கிறவள், நீ அவனுக்கு ஒத்தாசையா இருந்து நீயே எனக்கு கொடுக்கிறவள். ஆகினால வெங்கேசபாத சகதர்மச்சரி துதியானு மௌளோ நிவேஷ மகிதானு பதவி பராகானு. உன்னை வந்து சேவிக்கிறவளுக்கு எப்போதும் அற்பமான விஷயங்கள் ஆசையே உண்டாகாது. ஏன் அப்படின்னு கேட்டா, அவ சட்டாரி வாங்கிக்கிறா சுவாமி சந்தையில் பிறகான சந்தையில வந்து, அப்பொழுது உன்னுடைய நீ ஏற்கனவே ரங்கநாதன் அழைச்சிட்டு போய் வழியில அழைச்சிட்டு போட்டு வந்தியோ இல்லையோ, அப்போ வழியில ஏற்பட்ட தூசியெல்லாம் மேல படிஞ்சிருக்கோ இல்லையோ, அந்த தூசியெல்லாம் என்ன பண்றேன், இவள் சதாரி சாதிச்சு அவ தலையில எல்லாம் விழர். அதனால அது எப்பேற்பட்ட தூசி அப்படின்னா மகிதானு பதவி பராகானு. மகிதான் மக பூஜையானது போற்றத்தக்கது, அதாவது மோட்சாந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது
பாதுகாதேவனுடைய தூசி தெரிஞ்சா, அதெல்லாம் நீ பக்தாளுடைய தலையில படும்படியா பண்றையோ இல்லையோ, அதனால அவளுக்கு என்ன ஆறுது அப்படின்னு கேட்டோம்னாக்க, அவளுக்கு பராபர தத்துவ ஞானம் ஏற்படுறது, அவள்லாம் முமுட்சுக்களாக கண்ட பதவிகளெல்லாம் ஆசைப்படுறது இல்லை அப்படி இருப்பாள். ஏன்?